ஸோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இங்கே பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் நீங்கள் எல்லாருமே இந்த வார்த்தையை அட்லீஸ்ட் ஒரு டைம் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பீங்க, அல்சர். ஸோ அல்சர் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணாத ஆளுங்களே இருக்க மாட்டீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, எதுக்கு அப்படின்னா வந்து ஜுரமாக இருக்குது இல்லை சளி இருமலாக இருக்குன்னு போகிறீங்க. உடனே டாக்டர் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாரு, எடுத்து முடிச்ச பிறகு டாக்டர் சொல்கிறாரு உங்களுக்கு வந்துட்டு நுரையீரலில் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் இருக்குது, அதனால தான் உங்களுக்கு ஜுரம் வந்திருக்கு. ஸோ அதனால் நான் வந்துட்டு கொடுக்குற மாத்திரையை வந்து நீங்கள் ஒரு 3 டேஸ்க்கு போடுங்க இல்லை ஒரு 5 நாளைக்கு போடுங்க சரியாயிடும் அப்படின்ட்டு. ஸோ உடனே டாக்டர் என்ன பண்ணுவார்னா, ப்ரிஸ்கிரிப்ஷன் இப்படி கை வச்சு எழுதலாம்னு பார்ப்பாரு. உங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரும், டாக்டர் எனக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஹைடோஸ் மாத்திரம்லாம் எழுதாதீங்க, எனக்கு ஆல்ரெடி அல்சர் பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. உடனே டாக்டர் கேட்பாரு, அல்சர் பிரச்சனை இருக்கா, யாரையும் உங்களுக்கு அல்சர் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு கேட்டோடனே நீங்கள் சொல்லுங்க, எனக்கு அது ரொம்ப வருஷமாக இருக்குது டாக்டர் அப்படின்னு. ரொம்ப வருஷமாக இருக்கா, வாயில் ஏதாவது எண்டோஸ்கோப்னு சொல்கிற டியூப் விட்டு உங்கள் வயிற்று வந்துட்டு பார்த்தாங்களா அல்சர் இருக்குன்னு ஏதாவது செக் பண்ணாங்கன்னா? அதெல்லாம் வந்து செக் பண்ண டாக்டர், எனக்கு அல்சர் இருக்குது அப்படின்னு. அல்சர் இருக்கா எப்படி அப்படிலாம் அல்சர் இருக்காதே அப்படின்னா, பின்னா டாக்டர் எனக்கு சாப்பிட்ட சாப்பாடு ஜீர்ணமே ஆக மாட்டேங்குது, சில சமயம் சாப்பிட்ட சாப்பாடு அப்படியே வயிறு வலிக்கும், அப்படியே ஃபுல்லாக ஏறி அப்படியே தொண்டை வரைக்கும் வருது, சில சமயம் எரிக்கழிக்குது, சில சமயம் ஏப்பமாக வந்து ஒன்று வந்துட்டு இருக்குது, கேஸ் இருக்குது, இன்னைக்கெல்லாம் கேஸ் குடிச்சிக்குது டாக்டர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சிலர் என்ன என்ன சொல்லுவாங்கன்னா, சாப்பிட்ட சாப்பாடோடு சேர்ந்து எனக்கு வந்து நாக்கெல்லாம் கசக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது அல்சரா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக இது அல்சர் கிடையாது, அல்சர் கிடையாது. அப்போ அல்சர் காமனே கிடையாதுன்னா சத்தியமாக அல்சர் காமனே கிடையாது. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் வருதில்ல, உங்கள் எல்லாருக்கும் கூட்டு போயிட்டு எல்லாருக்கும் லைனில் நிற்க வச்சு எண்டோஸ்கோபி விட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை 100 பேருக்கு 99 பேருக்கு, ஏன் 100 பேருக்கு கூட அல்சரே இருக்காதுன்னு வச்சுக்கோம். அப்போ இது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் இந்த பதிவு. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா, ஒரு சின்ன ஒரு வீடியோ காமிச்சிடுறேன், பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம நார்மலாக சாப்பிட்ற சாப்பாடு இருக்குல்ல, இது என்ன பண்ணணும்னா உணவுப் குழாய் மூலமாக இந்த சாப்பாடு உள்ளே வரும். நான் இந்த பிங்க் கலரில் ஆரோமேட் போட்டிருக்கேன், அதுதான் வந்துட்டு உணவுப் பொருட்கள். இது ஈசோஃபேகஸ்ன்னு சொல்லப்படுற உணவுக் குழாய் மூலமாக வயிற்றுக்கு வரும் இறைப்பை. இந்த வயிற்றுக்கு வந்த உடனே இது வந்துட்டு செரிமானம் ஆகும். இந்த செரிமானம் ஆகிறதுக்கு நம்ம வயிற்றுல ஆசிட் உருவாகும், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்னு சொல்ற ஆசிட் உருவாகி இந்த சாப்பாடை வந்து செரிமானம் பண்ணும். எப்பயுமே மேல இருந்து சாப்பாடு கீழே வந்துருமே தவிர கீழே இருந்து சாப்பாடு வயிற்றுல இருந்து இந்த உணவுப் குழாய்க்கு போகாது. அது போகாம அதை தடுத்து வைக்கிறதுக்கு பேர் தான் எல்இஎஸ் அப்படின்னு சொல்ற லோயர் ஈசோஃபேஜியல் ஸ்பின்டர். இது வந்து ஒரு கேட் வால் மாதிரி, நம்ம தண்ணி ரொம்ப ஓவர் ஃபுளோ ஆச்சுன்னா குழாயை மூடுறோம்ல, அந்த கேட் வால் மாதிரி சாப்பாடு உள்ள வந்த உடனே இது தரக்கும், சாப்பாடு உள்ள வந்த உடனே இங்கிருந்து இது மேல போகக்கூடாதுன்னு இது முடிக்கும். சிலருக்கு இந்த லோயர் ஈசோஃபேஜியல் ஸ்பின்டரோட இந்த கேட் வால் மெக்கானிசம் ஒழுங்கா இல்ல, அது கோளாறா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தான் இந்த அஜீரண கோளாறு வரும். இதுக்கு பேர் தான் அஜீரண கோளாறுன்னு சொல்ற ஜிஆர்டி. இதுக்கு இன்னொரு பேர் டிஸ்பெப்சியா. டிஸ்னா டிஃபிகல்ட்டி, கஷ்டமா இருக்கு, பெப்சியானா ஜீரணம். ஸோ ஜீரணம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அதுக்கு வந்துட்டு இன்னொரு பேர் தான் வந்து ஜிஆர்டின்னு சொல்ற கேஸ்ட்ரிக் ஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ். வயிற்றுல இருந்து இந்த உணவு குழாய்க்கு நம்ம சாப்பிட்ட சாப்பாடோட சேர்ந்து ஆசிடும் வெளியே வருது அப்படின்றது தான் ஜிஆர்டி. சரி, இந்த ஜிஆர்டி வரதுக்கு என்னெல்லாம் முக்கியமான காரணம் அப்படின்றது தான் இந்த வீடியோட முக்கியமான பார்ட்டு. ஃபர்ஸ்ட் விஷயம், ஆல்கஹால், சரக்கு. சரக்கடிச்சா இந்த ஜிஆர்டி, அதாவது இந்த லோயர் ஈசோஃபேஜியல் ஸ்பின்ச்சர்னு சொல்ற அந்த கேட் வால் இருக்குல்ல, அந்த கேட் வால் ரொம்ப டைட்டா இருக்கும், அப்பதான் வெளியே வராது. ஸோ அது அப்படியே லூஸ் ஆயிடும். ஸோ அதனால சாப்பிட்ட சாப்பாடு மேல வரும், ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், ஸ்மோக்கிங். புகை விட்டுட்டே இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, வந்துட்டு இந்த ஸ்பின்ச்சர் வந்துட்டு இப்போ அந்த கேட் வால் என்ன ஆகும் அப்படின்னா லாக்ஸ் ஆயிடும். ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு சாப்பிட்ட சாப்பாடு மேல வரும். மூணாவது முக்கியமான விஷயம், நம்ம ஆளுங்களுக்கு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா, சாப்பிட்ட உடனே போயிட்டு போன் நோண்டுறேன் அப்படின்ட்டு போய் பெட்ல அப்படியே படுத்துக்கிறது. அடுத்த உடனே என்ன ஆகும்னா, நம்ம ஆல்ரெடி உட்காந்துட்டு இருந்தாவது இங்கிருந்து சாப்பாடு மேலே வராது. இப்போ படுத்துட்டா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்க சாப்பாடு இங்கே மேலே வந்துடும். ஸோ நெஞ்சு எரிச்சலாக இருக்கிறது, ஏப்பமாக வந்துட்டு இருக்கிறது, அப்படியே ஏதோ தொண்டையிலே அடைச்ச மாதிரி இருக்கிறது, சாப்பிட்ட சாப்பாடு அந்த ஆசிடும் சேர்ந்து வந்து அப்படி நமக்கு ஏதோ வந்துட்டு குளிக்கிற மாதிரி இருக்கிறது, இதில் இந்த கஷ்டம்லாம் இருக்கும். நாலாவது ரொம்ப முக்கியமானது, ஒபிசிட்டின்னு சொல்கிற உடல் பருமன். உடல் பருமன் ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா, வெயிட் குறைச்சாங்கனாலே போதும் இந்த பிரச்சனை போயிடும். அண்ட் முக்கியமான அஞ்சாவது விஷயம், தலையாய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்க கெட்ட பழக்கம். இந்த பதிவு இதை பற்றி நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன், அதிகமான மாவு சத்து கொண்ட கார்போஹைட்ரேட் உணவுகள், அரிசி, பருப்பு, தானியம், எக்கச்சக்கமான வந்துட்டு ஜங்க் ஃபுட்ஸு, அப்புறம் வந்துட்டு ஆயில் ஐட்டம்ஸ், ரீஃபைண்டு கார்போஹைட்ரேட்னு சொல்கிற பேக்கரி ஐட்டம், இதெல்லாம் சாப்பிட்றது மூலமாக இந்த ஜிஆர்டின்னு சொல்கிற அஜீரண கோளாறு ரொம்ப ஜாஸ்தியாகிடும். ஸோ அதனால இந்த பழக்கத்தையெல்லாம் விட்டாலே போதும், உங்களுக்கு தேவையில்லை. ஸோ நீங்கள் கேட்கலாம், சரி டாக்டர் இந்த ஜிஆர்டின்னு சொல்கிற அஜீரண கோளாறுமே வச்சுக்கோமே, நான் அதுக்கு போய் நம்ம வந்து நான் ஹாஸ்பிட்டலில் போய் நான் சிரப் வாங்கி குடிக்கிறேன், இல்லைனா வந்துட்டு நான் வந்துட்டு மாத்திரை வாங்கி போடுறேன், ஒரு உதாரணத்துக்கு பேண்டோப்ரஸோ ரேண்டாக் மாத்திரை வாங்கி போடுறேன், நான் போடுறதுனால என்ன இருப்பது, நான் வருஷக்கணக்காக போடுறேன் அப்படின்னா, இந்த மாத்திரைகள் இருக்குல்ல, இந்த மாத்திரைகளில் சில வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ரொம்ப நாளைக்கு போட்டால் பிரச்சனை. உதாரணத்துக்கு
ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம உடம்புல இருக்க தாது உப்புக்கள் மினரல் இது எல்லாமே உடம்புல எனர்ஜியை அப்சர்ப் ஆகிறத இந்த மாத்திரைகள் ரொம்ப நாளாக போட்டோம்னா தடுக்குதுன்னு ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க சிறப்புலாம் குடிக்கிறீங்க, ஜெலுசில் சிறப்பு, சுக்ராட்ஃபேட் சிறப்பு, இந்த சிறப்புல எல்லாம் கால்சியம் கார்பனேட்டு, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு சொல்ற அல்கலி இருக்கு. அது என்ன டாக்டர் அல்கலி அப்படின்னா, சுடு தண்ணியை வெதை வெதனா ஆக்கிறதுக்கு பச்சை தண்ணி ஊற்றி அதை விளாடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி உடம்புல சுரக்க எக்கச்சக்கமான ஆசிட இந்த அல்கலி ஊற்றி அதை அப்படியே நியூட்ரலைஸ் பண்ணுவாங்க, அதாவது சமன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் குடிக்கிறது மூலமா நமக்கு உடம்புல கால்சியம் ஜாஸ்தியாக போகும். கால்சியம் ஜாஸ்தியாக போனால் கிட்னியில ஸ்டோன் வரலாம். எலும்புல நமக்கு கால்சியம் பாஸ்பரஸ் அப்படின்ற ரெண்டு இருந்தால் தான் எலும்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த கால்சியம் அதிகமாக போச்சுன்னா பாஸ்பரஸ் இருக்குல்ல அதனுடைய அப்சார்ப்ஷன் சொல்கிற உள்வாங்கும் திறமை கம்மியாக போயிடும். அதனால் என்ன ஆகும்னா கால்சியம் அதிகமாகும், பாஸ்பரஸ் கம்மியாகும். ஸோ சீக்கிரமாக எலும்பு முடிவதற்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி. ஸோ இதெல்லாம் என்னுடைய பாதகங்கள். அதே மாதிரி இந்த மாத்திரையெல்லாம் ரொம்ப நாளாக பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், கிட்னியோட செயல்பாடு ரொம்ப பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக உண்டு. ஸோ அதனால் இந்த மாத்திரைகள் நீங்கள் போகணும்னு அவசியமே ரொம்ப நாளைக்கு கிடையாது. தேவைப்பட்டால் டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஒரு 5 நாளைக்கு கொடுப்பார் இந்த மாத்திரை, அதுக்கப்புறம் இந்த மாத்திரை நீங்கள் போட தேவையில்லை. நிறைய பேருக்கு ஃபங்க்ஷனல் டிஸ்பெப்சியான ஒரு கண்டிஷன் இருக்குது. அது என்ன டாக்டர் ஃபங்க்ஷனல் டிஸ்பெப்சியானா, எனக்கு அல்சர் இருக்குன்னே நிறைய பேர் நினச்சிப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் என்கிட்ட வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வெறும் சாக்லேட்டை வந்து மாத்திரைகளை வச்சு கொடுக்குறேன், நீங்கள் அதை சாப்பிட்டா உங்களுக்கு அல்சர் வரும்னு நினச்சாலே அது அல்சர் வரா மாதிரி உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் வந்துடும். இது ஃபங்க்ஷனல் டிஸ்பெப்சியா. நிறைய பேருக்கு இருக்க ஒரு மன நோய் மாதிரியே கிட்டத்தட்ட மாறிடுச்சு. இதுக்கெல்லாம் மாத்திரை சாப்பிட்டாதான் சரியாகும் அப்படின்றதால. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன விஷயம் இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்காம மாத்திரை இஷ்டத்துக்கு போடுறது நல்லதே கிடையாது. ஸோ அதனால் தயவு செஞ்சு அதை விட்டுருங்க. சரி டாக்டர், எனக்கு எண்டோஸ்கோபி பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு காசு கிடையாது, பட் ஆனால் எனக்கு அல்சர் இருக்குன்னே வச்சுக்கோமே, அப்போ அல்சர் இருந்தால் அந்த மாத்திரை நான் வருஷம் ஃபுல்லாக போடுறனால எப்படி லாக் பண்ண பார்த்தீங்களா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதாவது எங்கள் புக்லேயே சரி, இந்த மாதிரி அல்சர் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா சிலருக்கு 2 வாரம் ட்ரீட்மெண்ட், சிலருக்கு 3 வாரம் ட்ரீட்மெண்ட், மேக்ஸிமம் போனால் 3-4 மாதம் அது வரைக்கும் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமே தவிர அல்சருக்கு லைஃப் டைம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்றது எந்த புக்லேயுமே சொல்லவே கிடையாது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் தான் உங்கள் உடம்பை வந்துட்டு நோய்களின் கூடாரமாக மாற்றிட்டுருக்கீங்க. அல்சர்ன்றது என்னங்க, ஒரு புண்ணு, கையில் ஒரு புண்ணு வந்தால் சரியாது, காலில் புண்ணு வந்தால் சரியாகுது, வயிற்றில் ஒரு புண்ணு மட்டும் இப்படி வருஷக்கணக்காக இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ ஒழுங்காக ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணிட்டு, ஆல்கஹாலை கம்மி பண்ணிட்டு, உடம்பு வெயிட்டை குறைச்சிட்டு, சாப்பிட்ட உடனே ஒரு படுக்காமல் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் முதுகு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு உட்காந்துட்டோ இல்லை வாக்கிங் மாதிரி போயிட்டோ, முக்கியமாக மாவு சத்தை ரொம்ப கம்மி பண்ணிட்டு இருந்தாலே போதும், இந்த அஜீரண கோளாறு வராது. அதையும் மீறி உங்களுக்கு இந்த அஜீரண கோளாறு வந்துட்டே இருக்குன்னா குடல் டாக்டர், அதாவது கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் அப்படின்னு சொல்கிற குடல் நிபுணரை போய் பாருங்கள். அவர் பார்த்துட்டு உங்களுக்கு எண்டோஸ்கோபி பண்ணுறதோ இல்லை என்ன இருக்குன்றதை கண்டுபிடிப்பார். நீங்களாம் மாத்திரைகளை போடாதீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அஜீரண கோளாறுலாம் வருது அப்படின்னா சோடா ஐட்டம்ஸை நிறைய சாப்பிடாதீங்க. ஒரே சமயத்தில் அப்படியே எக்கச்சக்கமான சாப்பாடு சாப்பிடாதீங்க. ஒரே சமயத்தில் எக்கச்சக்கமான சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா வயிறு ஃபுல்லாகிடும். அப்போ என்ன ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியும், வயிறு ஃபுல்லாகிடுச்சு, அந்த கண்டென்ட் எல்லாம் மேலே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப அப்படியே நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க, சாப்பிட்ட உடனே போயிட்டு நின்று நொறுக்கு தினி அப்படின்னு இஷ்டத்தையும் டம்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ரொம்ப டம்ப் பண்ணாதீங்க உங்கள் வயிறை. ஸோ இதெல்லாம் பண்ணாமல் இருந்தாலே அண்ணு முக்கியமாக வந்துட்டு தயிர், கெட்டி தயிர்லாம் வந்துட்டு இந்த ஆன்டாசிட்ல இருக்க மாதிரி அதுவும் ஒரு அல்கலை. ஸோ இந்த ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் பண்ணாலே போதும். ஸோ நான் இங்கே வந்த முக்கியமான விஷயம் 2 தான். ஒன்று நீங்கள் அல்சர்னு நினச்சிருக்கிறதுக்கு உண்மையிலேயே அல்சரும் கிடையாது. ரெண்டாவது இந்த அஜீரண கோளாறுக்கு நீங்கள் வருஷம் ஃபுல்லாக மாத்திரை எடுக்கணும்னு கிடையாது. மூணாவது வந்து வருஷம் ஃபுல்லாக மாத்திரை எடுத்தால் என்னெல்லாம் தீங்கு வரும்னு மக்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோக்கும் வந்திருக்கேன். ஸோ அதனால் அல்சர் அப்படின்றது அல்சர் கிடையாது. அல்சர்னு நீங்கள் ஒரு மாயை உருவாக்கி வச்சுருக்கீங்க. உங்களுக்கு இருக்கிறது சாதாரணமான ஒரு அஜீரண கோளாறு. அதுக்கு உணவு பழக்கத்தை மாற்றி கெட்ட பழக்கங்களை விட்டு ஒரு சில நாட்கள் மாத்திரை போட்டால் மட்டுமே இது சரியாயிடும். ஸோ அதை சொல்கிறதுக்கு தான் வந்தேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ.